ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்யசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக சிந்தனையை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம என்ன விஷயத்தை சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னா, இறைவனிடத்தில் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதன் காரணம் என்ன? பொதுவா இன்னைக்கு ஒருத்தருக்கு இல்லை, பல பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நான் எல்லாமே செய்கிறேன், எல்லா பூஜைகளும் செய்கிறேன், முடிந்தவரை இறைவனுடைய திருநாமங்களை எவ்வளவு விழுந்து விழுந்து படிக்கணுமோ அவ்வளவு படிக்கிறேன், ஆனால் இறைவனிடத்தில் என்னுடைய பிரார்த்தனையை வைக்கக்கூடிய தருவாயில் மட்டும் எனக்கு அது சரிவர நடக்க மறுக்கிறதே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஸோ இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவதனுடைய காரணம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த இறைவனிடத்துல என்ன மாதிரி செய்தால் அந்த பிரார்த்தனை பலிக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவருடைய பிரார்த்தனை இங்கு நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த இறை பிரார்த்தனையில் நாம ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்றது அர்த்தம். பொதுவா ஏன் இறைவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது மானிட பிறப்பாய் பிறந்த நம்ம எல்லாருமே, என்னை முதற்கொண்டு அனைவருமே பிறவி கடனோடு பிறந்தவர்கள் தான், அதாவது என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், மனிதராய் நம் பிறந்து விட்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்வில் கட்டாயமாக நமக்கு யாருக்கோ தீர்க்க வேண்டிய பிறவி கடன் இருக்கிறது, அந்த பிறவி கடனை தீர்ப்பதற்காகத்தான் நாம் பிறப்பெடுத்திருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறவி கடன் என்பது என்ன? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்துக்காக அதிகம் கவலைப்பட்டு அதிகம் துக்கப்பட்டு அந்த துக்கத்தை இறைவனிடத்தில் வைக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய பிறவி கடன். இஜென்மத்தில் எது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ, எது உங்களுக்கு நிம்மதி தராமல் இருக்கிறதோ, யார் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்களே பிறவி கடனுடைய வாயிலாக வந்த தூதர்கள் நிலைமை அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிறவி கடன் அப்படின்ற ஒரு விஷயம் தீர்க்கறதுக்காக மட்டும்தான் நம்ம இறை வழிபாடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை கையில் எடுத்திருக்கோம். அப்ப இந்த பிரார்த்தனை பலிக்கல அப்படின்னா இறை வழிபாட்டுல நம்ம தவறு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். என்னங்க தவறு செய்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். பொதுவா இறை வழிபாடு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து விட்டு நமக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி தூப தீப ஆராதனை காண்பித்து அதற்கு பிறகு ஒரு நிவேதனம் வைத்து இறைவனிடத்திற்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றதை யாருமே சரியா பண்ணாததுனாலதான் உங்க பிரார்த்தனை பலிக்கல அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தகவலை யாரும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நடைமுறையில இந்து தர்மத்துல இது நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பிரார்த்தனை தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னங்க புதுசா பிரார்த்தனை தர்மம்னு ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது புதுசு இல்ல, பழச உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய குழப்பங்களை அனைத்தையும் விட்டுவிட்டு பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாட்டில் உங்களை நிறுத்தி நம்மளுடைய பிறவி கடன் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த பிறவி கடனை தீர்ப்பதற்கு நமக்கு பயன்படுத்தப்படுவது இங்கு தர்மம் தான். அப்ப கர்மா அது குறையும்னா தர்மம், கர்மம் குறைய வேண்டும் என்றால் அந்த தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். அப்ப பிரார்த்தனை தர்மத்தை நீங்க யாரும் கடைபிடிக்கல அப்படின்னு மட்டும் நீங்க உங்களை புரிஞ்சுக்கலாம். இப்ப பிரார்த்தனை தர்மத்திலேயே இரண்டு வகை உண்டு, ஒன்று ஞான தர்மம், இன்னொன்னு போஜன தர்மம். இந்த ஞான தர்மம் யாருக்குரியது? சுகபோகங்களை துறந்து ஞான மார்க்கத்தை அடைந்து மகான்களாக தங்களை வழிபடுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஞான தர்மம். ஞான தர்மம்னா என்னன்னா, எல்லா சுகபோகங்களையும் துறந்து சுகபோகமாக வாழக்கூடிய நபர்களுக்கு இறைவனையும் அவர்களுடைய மனதில் உள்ள குழப்பங்களையும் வார்த்தைகளால் தீர்ப்பது ஞான தர்மம்.
அப்ப மகான்கள் ஞான தர்மத்தை கடைபிடித்து இறைவனிடத்தில் பிறவி கடனை தீர்த்து இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்தார்கள். இது ஒரு தர்மம். இரண்டாவது தர்மம் என்னன்னா போஜன தர்மம். இந்த போஜன தர்மம் தான் இருக்கிறதுலயே உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த உலகத்திலேயே பெரிய கடன் ஒருவர் இட்ட உணவை நம் மறப்பது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தர்மம் நாம் பிறருக்கு உணவிடுவது. இதுதான் அடிப்படையான விஷயம். அப்ப இந்த போஜனை தர்மத்தால, போஜனை தர்மம் அப்படின்னா என்னன்னா உணவால் செய்யக்கூடிய தர்மம், இந்த உணவால் செய்யக்கூடிய தர்மத்தால இறைவனால் வெல்ல முடியாதது, இறைவனிடத்தில் வெல்ல முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள அன்பு அடங்கிடுது, பணிவு அடங்கிடுது, பக்தியும் அடங்கிடுது. ஏன்னா இந்த மூன்றுமே இருக்கக்கூடிய நபர் தான் இறைவனுக்கு உரித்தானவர். அப்ப இதை மூன்றும் தர்மம் என்ற ஒரு வார்த்தை அடக்கி விடுவதனால் நாம் என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனையை அது நிறைவேற்றுகிறது. அப்ப எப்படிங்க அதை எப்படி நாங்க செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, நாம என்ன பிரார்த்தனை இறைவனிடத்தில் வைக்கின்றோமோ, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நாம என்ன பிரார்த்தனை இறைவனிடத்தில் வைக்கின்றோமோ அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த தர்மமும் அந்த இடத்திலேயே நிர்ணயிக்கப்படணும். நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனைக்குரிய தர்மமும் அங்கு நிலைநிறுத்தப்படணும். இப்ப நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா பூஜை முடிச்சுட்டு நிவேத்தியம் ஒன்று வைக்கிறோம்னா அதை நம்மளே சாப்பிடுவோம், அதுக்கு பேர் தர்மமே கிடையாது. இந்த பூஜை பண்ணிட்டு இறைவனுக்கு பண்ண நிவேதன பொருளை இந்த உலகத்துல அந்த நிவேதன பொருளுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்களுக்கோ அல்லது நபர்களுக்கோ நாம் செய்யக்கூடிய தருவாயில் அதுவே போஜன தர்மம். அப்போ இறைவனுடைய பிரார்த்தனையினுடைய உச்சக்கட்டத்துல நம்ம பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த பிரார்த்தனைக்கு நான் என்ன தர்மம் செய்ய போறேன் அப்படின்றதையும் நீங்க இறைவன் கிட்ட சொல்லிடணும். இந்த உலகத்துல நம்மளுடைய பழங்காலத்துல அரிசி மாவு கோலம் முதலாக ஆபரண தானம் வரையிலும் தர்மத்தை மட்டும்தான் கடைபிடிச்சாங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல அரிசி மாவு மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்றவங்க கூட அரிசி மாவால கோலம் போட்டா நாலு எறும்புகளுக்கு தர்மம் பண்ண பலன் நமக்கு கிடைக்குமே. இருப்பவர்கள் 1000 பொன்னை தானமாக வழங்கினால் நமக்கு பலன் கிடைக்குமே அப்படின்னு எல்லாத்திலையுமே இறை வழிபாட்டில் ஒரு தர்மத்தை மட்டுமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து சென்றார்கள். அதைத்தான் நம்ம இந்து தர்மம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த தர்மத்தை கடைபிடிக்காத பிரார்த்தனை பலித்ததாக சரித்திரம் இல்லை. இப்ப யோசிப்பீங்க, அப்ப நம்ம இவ்வளவு நாள் செஞ்ச பூஜை பிரார்த்தனை எல்லாமே வந்து நம்ம நம்மளாவே தானே சாப்பிட்ருக்கோம், அப்ப ஏன் உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கல அப்படின்றது உங்களுக்கு இன்றைக்கு தெரிந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அப்ப இறைவனிடத்தில் என்ன பிரார்த்தனை நீங்கள் வைத்தாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறினா அதற்கான தர்மத்தையும் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருவோம். இன்னைக்கு நிறைய பேர் தர்மத்தை நிறைவேற்றுறது இல்ல, இறைவன் நிறைவேற்றிடுறார், ஆனா அந்த தர்மத்தை நிறைவேறினதுக்கு அப்புறம் 4 மாசம் 6 மாசம் இழுத்துட்டு போகுது, அது போகுது இது போகுது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பகவான் ஒரு விஷயத்தை இழுத்தா கோபப்படுவாங்க. பகவான் நிறைவேற்றி முடிச்சுட்டு பகவானுக்கோ அல்லது அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப தர்மத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுங்க. கர்மத்தை குறைக்கணும்னா அது தர்மம் தான். இந்த தர்மத்தை நம்ம விட்டுட்டு சாதாரண அழியக்கூடிய பொருளால் இறைவனை நிலைநிறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய தன்மை மிக தவறான ஒண்ணு அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். பொருட்களால் இறைவனை நீங்க வந்து காலம் முழுவதும் குழம்பி நீங்க இறைவனை பிரார்த்திச்சு எந்த பயனும் இல்லாததை விட இந்த பிரார்த்தனை தர்மம் அப்படின்ற நம்மளுடைய முன்னோர்கள் காட்டியதை நம்ம மறந்துட்டோம். அந்த முன்னோர்கள் காட்டிய அந்த பிரார்த்தனை தர்மத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உதாரணமா ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். இப்ப நமக்கு வந்து கனகதாரை ஸ்தோத்திரம் பிறந்த வழியும் நமக்கு நல்லா தெரியும். ஆதிசங்கரர் ஒரு சந்நியாசத்தினுடைய விளிம்பில் பால பருவத்துல போறாரு. அங்க ஒரு வீட்டுல ஒரு ஏழ்மையான பெண் சுத்தத்தோடு, நல்லா புரிஞ்சுக்கணும், சுத்தத்தோடு அனுஷ்டானத்தோடு அங்க இருக்கிறா. இவர் பசிக்குதுன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவளுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒரு அழகிய நெல்லிக்கனி தான் இருக்குது.
அந்த இடத்துல அவளுடைய பிறவி கடனால அங்க என்ன ஆகிருக்கானோ அவ ஏழையாவே பிறந்திருக்கானே வச்சுப்போமே, ஏழையாவே இருக்கானே வச்சுப்போமே ஓட்டை குடிசையில. அப்ப அந்த இடத்துல அவளை மிகப்பெரிய கோடீஸ்வரியாக மாற்றியது எதுனா, அந்த அழுகிய நெல்லிக்கனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இரவு நேரத்துல பிரார்த்தனைக்கு வச்ச நெல்லிக்கனியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நெல்லிக்கனிய பசின்னு ஒருத்தருக்கு கேட்டதுக்கு நம்ம தானம் கொடுத்துடலாம். அந்த இடத்துல பிரார்த்தனை தர்மம் என்ற தானம் அந்த குழந்தைக்கு கிடைச்சதுனால, அந்த ஆதிசங்கரர் யாரு, ஞான தர்மத்தை போதிக்கிறவர், அதாவது பொருள் மீது பற்று இல்லாம ஞானத்தின் மீது பற்றுள்ளவர். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஞான தர்மத்தினால் அம்பாலை பத்தி பாடுறாரு. அம்பாலை பற்றி பாடும் பொழுது அந்த தர்மம், அதாவது அந்த தர்மம் கொடுக்கணும்னு நினைச்சா பாத்தீங்களா, அந்த கொடுக்கணும்னு நினைத்த அந்த ஏழை பண்ணனுடைய தர்ம குணம் அவருடைய கர்மத்தை அந்த நொடியோடு அழித்து அவளை கோடீஸ்வரியாக்கியது. இதுதான் அக்ஷய திருதியை சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அப்ப இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். இந்த தர்மத்தை நம்ம என்னைக்கு கடைபிடிக்கிறோமோ, பிரார்த்தனையில் தர்மத்தை என்னைக்கு கடைபிடிக்கிறோமோ, அப்போ கட்டாயமா நம்மளுடைய பிரார்த்தனையும் அங்கு பலிக்கின்றது என்ற அர்த்தம். ஒவ்வொரு நாளும் உறங்க செல்லும் பொழுது நாம் இன்னைக்கு எந்த உயிருக்காவது நாம் தர்மம் செய்திருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப தர்மம் செஞ்சிருக்கீங்கன்னா அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் எத்தனையோ விஷயங்களை பார்த்திருக்கேம்மா. சாதாரணமாக வீதிகளில் யாசகம் எடுத்து உண்பவர் கூட பைரவர் என்று சொல்லக்கூடிய நாயினுடைய வாகனத்திற்கு அவர் யாசகம் பெற்ற உணவை தர்மமா கொடுத்து அவர் பிறவி கடனை முடிக்கிறார். பகவான் அவருக்கு தினமும் படி இழக்கிறார். அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. எல்லாருடைய இறுதி காலத்துல அவர் வாழ்றத ஒரு வாழ்க்கை முழுக்க அந்த யாசகம் பெறுபவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இங்க மத்தபடி வேற எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அப்ப ஒரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிரார்த்தனை தர்மாவை அதே சமயத்துல இந்த பிரார்த்தனை தர்மத்தை நீங்க வந்து உங்களுடைய இறை வழிபாட்டோடு நீங்கள் பிணைத்து கொண்டு, உங்களுடைய இறை வழிபாட்டுல இந்த விஷயம் எனக்கு நடக்கணும், அதுக்காக இந்த தர்மத்தை நான் செய்கிறேன்னு தர்மத்தை முன்கூட்டியே நீங்க பிரார்த்தனையோட செய்யும் பொழுது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை பகவான் கண்கூடாக நிறைவேற்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அது நடக்கல இது நடக்கலன்னு நீங்க கமெண்ட் பண்ணப்பன, ஏன்னா இப்பதான் நான் பாக்குறேன் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே, இந்த டைம்ல தான் நான் பாக்குறேன். இது பண்ணும்பொழுது ஒருவேளை இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க இதை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு தென்பட்டது. அதனாலதான் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்னுடைய வாழ்வினுடைய வளர்ச்சியில அடித்தளம் என்பது ஜீரோ. ஆனா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நான் செய்த தர்மம். எந்த தர்மத்தை பண்ணினேன்? இப்ப தர்மம் செய்யறதுல ஆணவமே இருக்கக்கூடாது. தர்மம் ஆணவத்தோடு செய்தால் செய்ததற்கான பலன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மம் செய்யும் நாம் பாவ பெற்றவர், அதாவது பாவப்பட்டவங்க தான் நாம, தர்மம் பெறுபவர் தான் புண்ணியவான். அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தர்மத்தை செய்யும் பொழுது இந்தா இதை வச்சுக்கோ புடிச்சுக்கோ அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா தர்மம் என்ற பேரில் ஒரு அதர்மம் செய்து கர்மாவை இன்னும் சேகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தர்மம் வாங்குபவரை பணிவாகவும் கனிவோடும் அன்போடும் கொடுத்தாலே அந்த தர்மம் பலிக்கும். இதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ அடுத்து வரலட்சுமி நோம்புன்னு ஒண்ணு வருது. இந்த வரலட்சுமி நோம்புக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நிறைய சுமங்கலி பெண்களை எல்லாமே கூப்பிடுவோம். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த உலகத்துல என்னை சார்ந்து என்னுடைய வீட்டுல வேலை பார்க்கிற சுமங்கலி பெண்கள், அந்த என்னுடைய ஊர்ல ரொம்ப ஏழ்மையினுடைய விளிம்பில் ஒரு சேலைக்கு கூட வாய்ப்பில்லாத சுமங்கலி பெண்களை தான் நான் வரலட்சுமி நோம்புக்கே அழைப்பேன். அந்த வரலட்சுமி நோம்புக்கு அழைத்து என்னுடைய கையாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுடைய வாரிசாலே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வண்ணச்சேலை வழங்கி மஞ்சள் குங்குமத்தை கொடுத்து அவங்களிடத்திலிருந்து அந்த பாதத்தை தொட்டு வணங்கி நான் ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். இதுதான் நான் ஒவ்வொரு வருஷமும் பண்ற பல மடங்கு எனக்கு மாற்றம் கிடைச்சது. அப்ப அந்த இடத்துல நான் தர்மத்தை தான் செய்யறேன். எப்படி தர்மத்தை செஞ்சேன் அப்படின்னு மறைமுகமா பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய வசதிக்கு இணையானவர்களை நம்ம கூப்பிட்டு நம்ம பூஜையில ஆசீர்வாதம் பண்ண சொன்னோம்னா என்ன அவங்களுடைய எண்ணோட்டம் இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, இதே போல நம்மளும் அடுத்த வருஷம் பண்ணணும், இது எப்படி இவங்க பண்ணாங்க, இது எப்படி இவங்க செஞ்சாங்க அப்படின்னு இணையான தன்மை உடையவர்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர, அந்த எண்ணத்திலிருந்து அதெல்லாம் பார்க்காத ஒரு மானிட பிறப்பை நம்ம அழைச்சிட்டு வரும் பொழுது அந்த அவளுடைய மனதுல ஐயோ நம்மளுடைய முதலாளி நமக்கு பாத பூஜை பண்றாரே அவர் என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு என்ன அந்த வருடம் பார்க்கும் பொழுதெல்லாம் அதை நினைச்சு 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 என்னை வாழ்த்துவார்.
நான் ஒரு நாளில் ஒரு நிமிடம் சாதாரண ஒரு மஞ்சளும் குங்குமம் மகத்துவம் வாய்ந்தது. ஒரு வஸ்திரத்தையும் ஒருவேளை உணவையும் என்னுடைய நிலையை குறைத்து அந்த இடத்துல பாஜ பூஜையை நான் செஞ்சு அந்த தாயை மகாலட்சுமியாகவே பாவித்து நான் மகிழ்வித்தேன். அதே சமயத்துல அந்த மகாலட்சுமி ஏழை மகாலட்சுமி என்னை எல்லா விதத்திலையுமே தனவந்தனா ஆக்குனா, அதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை. அப்ப தர்மம் விருதம் எல்லாமே நமக்கு கீழ் உள்ள உயிர்களுக்கும் தகுதி குறைந்த உயிர்களுக்கு நம் தர்மத்தை செய்வதனுடைய வாயிலாக நம் தர்மத்தை பெறுகிறோம், அதே சமயத்தில் தனத்தை பெறுகிறோம். இதுதான் அதுல அடங்கியிருக்கக்கூடிய விஷயம். அப்ப தர்மம் செய்தால் தனலட்சுமி வருவாள், தர்மம் செய்தவன் தனவானாவான், தர்மம் செய்தவள் தனலட்சுமி ஆவாள். அப்ப இப்ப வரக்கூடிய வரலட்சுமி நோம்புல நீங்க கட்டாயமா யாருக்கு தானம் கொடுக்கணும்? ஒருவேளை புடவை கூட கட்ட முடியாத சுமங்கலி பெண்களை நீங்கள் மகிழ்விச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஆசீர்வாதம் நன்றி உள்ளதாக இருக்கும், மிகுந்த மகிழ்ச்சி உடைய ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு ஈக்குவலைஸ்டான ஒருத்தவங்களுக்கு நம்ம புடவை தானம் கொடுத்தோம்னா நன்றின்ற ஒரு வார்த்தையோட முடிஞ்சிடும். ஆனா அதை பார்க்காத ஒரு ஒரு இடத்துல அந்த தர்மத்தை நீங்க பண்ணி பாருங்களேன், அதுல கிடைக்கிற ஒரு விஷயமே தனிதான். அவங்க வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க, அந்த நிமிஷம் அவங்க அதை பெறுகிற சந்தோஷமே தனி. அந்த சந்தோஷம் தான் நம்மளுடைய கர்மாவை குறைக்கும். அதனால தர்மமே சிறந்தது, தர்மத்தில் சிறந்தது பிரார்த்தனை தர்மம். அப்ப கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பிரார்த்தனை வெறுமன வைத்தா பத்தாது, இறைவனை தினசரி வணங்கினா பத்தாது. இறைவனை வணங்கி எந்த உயிருக்காவது ஒரு நாள் தர்மத்தை செய்யணும். எறும்புக்கோ நாய்க்கோ பசுவிற்கோ ஏதாவது ஒரு உயிருக்கு நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது அந்த தர்மத்தால் உங்கள் கர்மம் குறையும். கர்மம் உறைந்தால் கஜலட்சுமி நம் வீட்டு வாசலில், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் அடிப்படை, இதுதான் உண்மை, இதுதான் விதி. இதுக்கு மேலேயே நீங்க வந்து அது வச்சா எனக்கு தனலட்சுமி வருவாளா, இது வச்சா எனக்கு தனலட்சுமி வருவாளா, நான் உப்பு விளக்கு ஏத்துட்டுமா, நெய் விளக்கு ஏத்துட்டுமா, வெண்கடுகு விளக்கு ஏத்துட்டுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா இதை விட ஒரு பெரிய இதுக்கப்புறம் ஒரு மேல ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒருவேளை அப்ப நான் முட்டாளா இருக்கலாம், அப்படிதான் சொல்லணும். சோ அதனால இதை செய்து பாருங்கள், வாழ்க்கை மாறும் என்று கூறி இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்ல விதத்தில் சிந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கும். மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு, முக்கியமாக வரலட்சுமி நோன்பு பற்றின ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா.